என் அன்பிற்குரியவர்களே, அநேகருக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது, எப்பொழுதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, இது எப்பொழுது இந்த மகிமையான அற்புதமான அழகான மாற்றங்கள் என் வாழ்க்கையிலே வரும், என் வாழ்க்கையிலே எப்பொழுது ஒரு அற்புதமான திருப்பு முனை உண்டாகும் என்ற எண்ணம், ஒரு ஏக்கம், ஒரு வேண்டுதல் இல்லாத மனிதர்களே இல்லை. எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, தேவ பிள்ளைகளே, பாருங்கள், என் வாழ்க்கையில் ஆச்சரியமான மாற்றங்கள், அற்புதமான ஆசீர்வாதங்கள் எப்பொழுது தொடங்கும், எப்பொழுதையா அந்த ஒரு திருப்பு முனை என் வாழ்க்கையிலே வரும், எப்பொழுது ஒரு மகிமையான பிரேக் த்ரூ வரும் என்று ஏங்கி தவிக்கிறவர்கள், ஐயா அதை எதிர்பார்த்து கொண்டே காலங்களை கடத்தி கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை அநேகர் அதை பெற்றுக் கொள்ளாமல் கூட போயிருக்கலாம், அதை பெற்று அனுபவிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், அதை எப்படி எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தோமானால், அதற்காகவே இந்த ஆச்சரியமான திருப்பு முனைக்கான இந்த அதிகாலை ஜபத்தை ஏறெடுக்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பாருங்க எப்போ இந்த மாற்றம் வரும். ஐயா கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் காத்திருந்து காத்திருந்து பலகாலமாய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. ஐயா கர்த்தருக்கு காத்திருந்து காத்திருந்து தளர்ந்து போன முழங்கால்களும் தள்ளாடுகளும் முழங்கால்களோடும் காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். எப்பொழுது இந்த மாற்றம் வரும் என்று பார்த்தீர்களானால், கர்த்தரே சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற ஒரு அற்புதமான கோட்பாட்டை சொன்னார். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அதான் நீங்கள் பலனடைவீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது சாதாரண விஷயம் அல்ல. இது ஏதோ ஒரு சபைக்கு மாத்திரம், இது ஏதோ ஒரு சாராருக்கு மாத்திரம், ஒரு குரூப்பை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஒரு அற்புதமான ஆவியானவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெப வேளையிலே இணைந்திருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிற உங்கள் மீது அவர் அந்த மகிமையான ஆவியை ஊற்றி இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போதே, ஐயா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த பலன் வரும்பொழுதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல உயர உயர உங்கள் தொழிலிலே, உங்கள் படிப்பிலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் சொந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலே, ஐயா நீங்கள் உங்கள் கையின் பிரயாசங்களிலே எல்லாவற்றிலும் ஊழியத்திலே ஒரு மகிமையான மகிமையான அற்புதமான ஆச்சரியமான ஒரு உயரத்திற்கு மென்மேலும் கழுகுகளைப் போல பறந்து உயர்ந்து சிறந்திருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ரோமர் 8:11 முதல் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், பாருங்க எப்படி ஒரு சாதாரண மனிதன் அசாதாரணமான ஒரு கிருபையை மாற்றத்தை மகிமையை பெற்றுக் கொள்கிறான் என்று பார்ப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஐயா இது ஒரு அற்புதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது ஆவியானவர் வரும் பொழுது. பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, ஐயா இந்த ஆவியானவரை கொண்டுதான் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறது, அது சாவுக்கு இனமான சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும். எத்தனை ஒரு மகிமையான மாற்றம் பாருங்கள். இந்த மாற்றத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு வெற்றி திருப்பு முனையே அமைகிறது. ஐயா இந்த வாழ்க்கை இந்த மாற்றம் உங்களை புது சிருஷ்டியாய், சாதாரண மனிதர்களை போல் அல்ல, இந்த உலகத்திலே வாழ்கிற ஒருவேளை உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் போல் அல்ல, இது ஒரு பயங்கரமான ஒரு மகிமையான அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே தொடங்குகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 14 வாசித்தீங்கன்னா, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள்.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ புத்திரராய் வாழ்வதை காட்டிலும் இந்த உலகில் மேன்மையான மகிமையானது ஒரு மாற்றம் அல்லது ஆசீர்வாதம் வேறு ஒன்றுமில்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியும். தேவனுடைய புத்திரராய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்கள், யோவான் 1:12 வாஸ்தவமானால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஐயா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். எத்தனை பெரிய அதிகாரம் பாருங்க. இந்த உலகத்துல ஐயா நான் எங்கோ கிடந்து அலைபட்டு கொண்டிருக்கிறேன், எங்கோ கிடந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், சஞ்சலமும் தவிப்புமே போர்வையாக என்னை மூடிக்கொண்டிருக்கிறது. ஐயா எனக்கு நிம்மதியாய் வாழ வழியே இல்லை, என் காரியங்கள் எல்லாம் கைகூடி வரவில்லை, நான் வேதனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் சோதனையிலும் அகப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் இந்த ஆவியானவர் வரும் பொழுது, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பட்டம் பெற்று வேலையிலே நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, பயங்க அற்புதமான அதிசயமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த அற்புதமான ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களாய் விசேஷித்தவர்களாய் அநேகருக்கு ஒரு புதுமையாய் மாறிவிடுவீர்கள். தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நான் அநேகருக்கு ஒரு புதுமை போலானேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலே அப்படியாய் கொத்த ஒரு மகிமையான மாற்றம் உண்டாகும். எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, எந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, அந்த சூழ்நிலையில் இருந்து இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களை எடுத்து ஐயா உங்களை பாதுகாத்து, உங்களை சுற்றும் பக்கம் பாதுகாத்து, உங்கள் உதவியாளராய் துணையாளராய் உங்கள் தேற்றவாளனாய் கூட இருந்து உங்களை உயர்த்தி மென்மேலும் மென்மேலும் உயர்த்தி விடுவித்து ஆச்சரியமாய் மேன்மையான ஸ்தலங்களிலே மகிமையான உன்னதமான பொசிஷன்களிலே விடுதலையாகவும் ஆச்சரியமாக அழகாக உங்களை விடுவித்து ரட்சித்து ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அது அத்தனை சிலாக்கியமான வாழ்க்கை. அவர்கள் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். ஐயா தேவனால் பிறந்த ஒரு அற்புதமான சிலாக்கியத்திற்கு உரியவர்களாக மாறிவிடுவீர்கள். 1 யோவான் 5:1 வசனத்தை இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இன்னும் பாருங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஐயா நீங்கள் உலகத்தையே ஜெயிக்க பிறந்தவர்கள். இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை வைத்துக் கொண்டு தத்தளிப்பிலே காலம் முழுவதும் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அல்லது ஏதோ ஒரு இடத்திலே அடிமையாய் ஏதோ ஒரு காரியங்களிலே பாவத்திலோ சாபத்திலோ பில்லி சூனியங்களிலோ அடிமையாய் அதற்கு அடிமையாய் கிடந்து பயப்படுகிறதற்கு நீங்கள் பயமுள்ள ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ, எந்த கொடுமையான சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, அந்த சூழ்நிலையில் இந்த பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஐயா பரிசுத்த ஆவியானவருக்காக வாஞ்சியுங்கள். அவரை தாகத்தோடு தாகத்தோடு அவரை வேண்டி அவருக்காக விண்ணப்பம் செய்யுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை மேன்மையான மகிமையான வழிகளிலே உயர்வான உன்னதமான வழிகளிலே உங்களை நடத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்ததெல்லாம் பிறப்பதெல்லாம் உலகத்தையே ஜெயிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகள் சோர்வுகள் உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் எம்மாத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், 15 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஐயா இந்த ஆவி இருக்கிறதுனால தான் நீங்க ஜெபிக்கிறீங்க, அப்பா பிதாவே என்று. அப்பா பிதாவே என்று உங்களை கூப்பிடுவதற்கு ஒரு அதிகாரத்தை, அந்தஸ்தை, ஒரு சுதந்திரத்தை இந்த ஆவியானவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த ஆவியானவரே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சியும் கொடுக்கிறார். எங்கேயா சாட்சி கொடுப்பாரு? ஊழியத்திலே சாட்சி கொடுப்பார், சொந்த வாழ்க்கையிலே சாட்சி கொடுப்பார். நீங்கள் எங்கே அகப்பட்டு துன்புறுத்தப்பட்டு எங்கே அடிமை சங்கிலியிலே அகப்பட்டிருக்கிறீர்களோ, தற்காலிகமாய் இருக்கிற இந்த எல்லா ஆபத்துகள் சஞ்சலங்கள் சிக்கல்கள் இருக்கிற இடங்களிலும் அவர் உங்களுக்காக வழக்காடி, அவரே உங்களுடைய அட்வொகேட்டாக வழக்கறிஞராக உங்களுடைய நியாயாதிபதியாக நின்று உங்களுக்கு நியாயம் செய்வார். தேவனுடைய பிள்ளைகள் என்று அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாக காண்பிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுப்பார். என்ன சாட்சி கொடுப்பார்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று. எத்தனை ஒரு
அற்புதமான காரியம் பாருங்கள். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே, ஐயா தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. ஓ மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான ஸ்டாண்டர்ட கர்த்தர் தருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இதையே நீங்கள் வாஞ்சியுங்கள், இதையே நீங்கள் வாஞ்சியுங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையிலே வழி நடத்துகிற ஒரு ஆசானாய், போதகராய், துணையாளராய், தேற்றவாளனாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் போகிற வழிகளிலெல்லாம் உங்களை அவர் பாதுகாப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. யாரோடு மகிமைப்பட போகிறோம்? கிறிஸ்துவுடனே கூட இம்மையிலும் மகிமையிலும் நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். எந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் சாதாரணமாக நினைத்து விடாதிருங்கள். அவரோடே கூட, ஐயா இந்த ஜப வேளையிலே வந்து காத்திருந்து காத்திருந்து களைத்து போயிருக்கலாம். ஒருவேளை எத்தனையோ வருடங்கள் நீங்கள் ஜபித்து பதிலே இல்லாமல் போயிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கீ பாயிண்ட், இந்த ரகசியமான அற்புதமான மேன்மையான மகத்துவமான காரியத்தை கடைபிடிக்க ஆரம்பியுங்கள். ஐயா இது ஒரு மகிமையான காரியம். ஆதலால் நீங்கள் இதை கடைபிடித்து வாழும் பொழுது இப்பொழுதே என்ன நடக்கும் கேட்டீங்களா? அவருடனே கூட பாடுபட்டால் நீங்கள் அவருடனே கூட மகிமைப்படுவீர்கள். அவருடனே கூட பாடுபடுகிற நீங்கள் அவருடனே கூட ஆளுகையும் செய்வீர்கள். அடிமையாயினி நீங்கள் இருப்பதில்லை எங்கும் எதிலும் எப்பொழுதும். பாருங்க, ஆதலால் 18 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். எத்தனை ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களோடு தான் பேசுகிறார். ஏதோ இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அல்ல. ஐயா தேவ பிள்ளைகள், ஏதோ ஒரு வழியும் இல்லாதபடி, ஏதோ ஒரு வழியும் ஒரு வெளிச்சமும் இல்லாதபடி, ஐயா வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் ஒரு ஆசீர்வாதமும் இல்லாதபடி பல்வேறு சிக்கலிலே அகப்பட்டிருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இக்காலத்து பாடுகள், இப்பொழுது நீங்கள் பாடுகிற பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், சோதனைகள் இனி உங்களிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு, ஆசீர்வாதத்திற்கு, மேன்மைக்கு எவ்வகையிலும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்கிறார். எத்தனை மகிமையான காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. அதனால் கவலைப்படாதிருங்கள் பாருங்கள். அதனால் தான் 28 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, 26 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஐயா நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறதுனாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இது எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த பிசாசு செய்கிற பெரிய தந்திரமே, காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை ஜபிக்க விடாதபடி தடுக்கிறது தான். ஐயா சிலர் பாருங்க, ஜபத்தை ஒரு பொழுதுபோக்கு போலவும், ஜபத்தை சும்மா கேட்டுக்கிட்டு அந்தால போயிடுறது. ஜபத்தை கேட்க மாத்திரமல்ல, நீங்கள் உடன் ஜபிக்க வேண்டும். நீங்கள் வாயை திறந்து தேவனிடத்திலே உங்களுக்கு என்ன வேண்டுமோ, ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு என்ன வேண்டுமோ, அதற்காக நீங்கள் காத்திருந்து தேவ சமூகத்திலே ஜபிக்க பழகிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, நாம் என்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறதுனாலே, ஐயா பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஐயா எந்த சூழ்நிலையில எதற்கு எப்படி உங்க பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், எங்கோ இருக்கிற, எங்கோ படிக்கிற, எங்கோ வேலை செய்கிற உங்க பிள்ளைகளுக்காக, அல்லது எங்கோ இருக்கிற உங்க கணவனுக்காக, மனைவிக்காக, பெற்றோருக்காக எப்படி வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று நீங்களும் நானும் நாம் நன்றாக அறிந்தவர்கள் அல்ல. ஆதலினால் நம்முடைய அந்த பலகீனங்களில் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்வார். அத்தனை பெரிய பாக்கியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் தான் 28 வசனம் சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜப வேளையிலே தரித்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவரால் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையும் செம்மையுமாக மாற்றுவார். பாருங்க, ஒரு அதிசயமான மாற்றம், ஐயா அற்புதமான ஆசீர்வாதங்களுக்கான ஒரு அற்புத
அற்புதமான திருப்பு முனை இப்பொழுதே உண்டாகிறது. சத்தியத்தை அறிந்து அதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆவியாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயர உயர பறக்க செய்யும். இந்த அற்புதமான வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் தியானியுங்கள். நீங்கள் உயர உயர இதை அறிந்து, இதை உணர்ந்து, இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இதை விசுவாசிக்கும் பொழுது தன்னாக நீங்கள் உயர உயர பறக்கிற ஒரு நல்ல அனுபவத்திலே ஆவியானவர் உங்களை கொண்டு செல்லுவார். நீங்கள் மகிமை அடைவீர்கள், மேன்மை அடைவீர்கள், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எங்கும் கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி சிறப்பீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அற்புதமான காரியத்தை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். இதுதான் பிரேக் த்ரூ. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது இத்தனை அற்புதமான மாற்றங்கள், ஆச்சரியமான மகிமையான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரும். நீங்கள் மேன்மைக்கு மேல் மேன்மை அடைவீர்கள். இதுதான் அற்புதமான பிரேக் த்ரூ. ஐயா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு வேற என்னையா புது பலன் வரும்? எப்படி வேற எங்கிருந்து யா புது பலன் வரும்? பாருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அதுதான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஞானத்தை, அற்புதமான ஒரு ஒரு ரகசியமான ஞானத்தை, புத்தியை, பலத்தை, அபிஷேகத்தை உங்களுக்கு தந்து ஒரு அற்புதமான இடைப்புகளை உங்களை ஆதரித்து வழிநடத்தி துணையாளராய், தேற்றவாளனாய், போதகராய், வழக்கறிஞராய் உங்களோட கூட இருந்து உங்களை நடத்தி வெற்றி பாதையிலே இட்டு செல்வார். நீங்கள் ஒரு நாளும் தோற்று தொலைந்து போக மாட்டீர்கள். வாழ்ந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளை, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த நல்ல அதிகாலை வேலைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் ஒரு நல்ல வாழ்க்கையிலே ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பெரிய மாற்றம், ஒரு ஆச்சரியமான அற்புதமான மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையிலே ஐயா, அது எப்பொழுது தொடங்கும், இது இப்பொழுதே தொடங்கும் என்ற நம்பிக்கையிலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உம்மை துதிக்கிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஐயா ஸ்தோத்திரம் டாடி. பல காலமாய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் மீது ஓ லார்ட், ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இன்னும் நிறைவாய், இன்னும் நிறைவாய் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் இவர்கள் மீது ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பலகீனமான பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஓ லார்ட், ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம். தாவீது சொன்னது போல, என்னை புது எண்ணெயின் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் என்று சொன்னது போல இவர்கள் புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து ஐயா வெளியே புறப்பட்டு சென்று கொளுத்த கன்றுகளைப் போல் வளரும் வண்ணமாய் தேவ மகிமை, தேவ கிருபை இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற சகாயம் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகளாய் இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கையை, இன்று முதல் ஒரு புதிய தொடக்கத்தை, ஆச்சரியமான அதிசயமான மகிமையான தொடக்கம், திருப்பு முனை இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பாடுகளுக்கும், எத்தனையோ உபத்திரவங்களுக்கும், எத்தனையோ கஷ்டங்களுக்கும் மத்தியிலே இனி இவர்கள் அடிமையாய் இராதபடி, கவலைக்கும் பயத்திற்கும் கண்ணீருக்கும் அடிமையாய் இராதபடி ஐயா, பாவத்திற்கும் சாபத்திற்கும் அதனால் வருகிற எல்லா உபத்திரவங்களுக்கும் இனி இவர்கள் அடிமையாய் இராதபடி தேவ புத்திரர்களாக மாறுகிற ஒரு மகிமையான அனுபவம் இப்பொழுதே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனே, எங்கள் சாவுக்கு இனமான எங்கள் சரீரங்கள் புதுப்பிக்கப்படட்டும். சாவுக்கு இனமான எங்கள் சரீரங்களை என் தேவனாகி கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும் ஐயா, வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை, ஒரு புதிய தொடக்கம் உண்டாகட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ லார்ட், தகப்பன் தாய் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும். கணவன் மனைவிக்குள்ளே அப்பா ஸ்தோத்திரம் சந்தோஷமாய், சமாதானமாய், மனமகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு நித்திய கிருபையுடனான ஒரு நிரந்தர அபிஷேகம் அவர்கள் மீது தங்கி இருக்கட்டும். பிள்ளைகள் உமக்கு சாட்சிகளாய் வாழுகிற பெரிய பாக்கியம் உண்டாகட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஐயா, கிறிஸ்து
கிறிஸ்துவை போல் வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் இட்டு செல்லும்படி ஆய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் தேவனே, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, இன்னும் பல்வேறு வேலைகளுக்காக, விசாவுக்காக, பட்டம் பதவிகளுக்காக காத்திருந்து படிக்கிற தயாராகுகிற பிள்ளைகளுக்காக, எங்கள் அன்பு சகோதர சகோதரியின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் என் தேவனே. ஐயா, அந்த பாபிலோனிலே இருந்த கல்தேய ஞானிகளை காட்டிலும் இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத் நகோ தானியேலுக்கு ஓ அவர்களை காட்டிலும் ஞானிகளை காட்டிலும் 10 மடங்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்த தேவன். எங்கள் பிள்ளைகளுக்கும், ஐயா, எங்கள் சகோதர சகோதரிகளுக்கும், அவர்களுடைய பிள்ளைகளுக்கும், அவர்கள் எந்த படிப்பை படித்தாலும் சரி, எந்த எக்ஸாமுக்கு ஆயத்தமானாலும் சரி, வாழ்க்கையில் எந்த இடத்திலும் ஒரு வேறுபட்டவர்களாய் மகிமை புரிந்தவர்களாய் மாறும்படியான ஒரு விசேஷித்த ஞானம், புத்தி, ஒரு தெளிவு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஞானத்தின் ஆவியானவர் பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஞானம், எஸ் லார்ட், ஒரு விசேஷித்த ஞானம். ஐயா, தானியேலை ஒரு அடிமையாய் இருந்த இளைஞனை ஓ லார்ட் ஒரு நாட்டின் ஒரு பெரிய பதவிகளுக்கு கொண்டு சென்றது போன்ற அற்புதமான தானியேலுக்கு கொடுத்த அற்புதமான ஞானங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் நிரந்தரமாய், எங்கள் பிள்ளைகளுக்காய், சகோதர சகோதரிகளுக்காய் ஊற்றுவீராக, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, சிறைச்சாலையில் இருந்த உம்முடைய முகன் யோசேப்புக்கு நீர் கொடுத்த அற்புதமான ஞானம், ஐயா, தேவர்களுக்கும் தேவ புத்திரர்களுக்கும் இருந்த அற்புதமான வெளிப்பாடும் ஞானத்தையும் கொடுத்து சிறையிலே இருந்தவனை சிங்காசனத்திற்கு கொண்டு சென்றது போல, என் தேவரே, எங்கள் பிள்ளைகளை நீர் அப்படியாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய், இந்த ஜப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் அப்படியே என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக அனுகிரகம் கிருபை, ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய், ஒரு புதிய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இக்காலத்து பாடுகள் இனி எங்களிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு எவ்வகையிலும் ஒப்பிடத்தக்கதல்ல என்று நீர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. தேவ தயவும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் ஓலாட் ஒவ்வொரு பேரையும் மூடிக்கொள்ளும்படியாய், இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுகிரகம் சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். அன்பின் ஆண்டவரான் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் அற்புதமானவர், ஆச்சரியமானவர். ஐயா, அவர் வரும் பொழுது உங்க வாழ்க்கையில பாருங்க, அவர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே என்று சொன்னது போல எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு மாறும். ஒரு தெய்வீக சமாதானம் உடனடியாக உங்களை மூடிக்கொள்ளும். இதை மறுபடியும் தியானியுங்கள், கேளுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவரோடு வாழுங்கள், ஆவியானவரோடு ஐக்கியமாயிருங்கள். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை இன்று முதல் தொடங்குங்கள். நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். ஹல்லேலூயா.